Yana kesini mau lah. Yana kesini mau lah. Dah. Ini kau nak kerja. Air tetapi ada untuk kalau kau tak. பப்ஜி மதன் நடத்தும் யூடியூப் சேனலின் நிர்வாகியான அவரது மனைவி கிருத்தியாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரைக்கு டூர் போனவே எப்படி அங்க இருக்கான் பாக்குறியா? தூக்கிட்டானுங்கம்மா நம்ம தூத்துக்குடி பசங்க. அவர் தர்மபுரியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த தனிப்படை அதிகாரிகள் பப்ஜி மதனை கைது செய்தனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர் சிறுமிகளிடம் ஆபாச பேச்சு பேசிய தலைமறைவாக இருந்த டாக்ஸிக் மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரையே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. யூடியூபர் பப்ஜி மதனின் பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு மோசமாக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. என்ன முன்ஜாமீனுக்காக வாதிடும் முன்பாக அதனை கேட்டுவிட்டு வருமாறு அவரது வழக்கறிஞருக்கு நீதிபதி அறிவுறுத்தி உள்ளார். சொல்லுவான்னு சொன்ன நீ இதெல்லாம் சொல்றீல்ல என்ன சொல்றான் பாரு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் டாக்ஸிக் மதனுக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டாங்க. கட்டல்லே இல்லையா? யூடியூபில் ஆபாசமாக பேசிய வழக்கில் பப்ஜி மதன் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று அவர் கைதானார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு உடந்தையாக இருந்த தோழிகளையும் பிடிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். நான் செய்தது தவறு, இதுபோன்று இதுபோல் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அதுபோல் தெரிவித்து என் கைவிளங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். முடியாது மன்னா. கைது செய்யும் போது அவர் காவல்துறையுடைய காலில் விழுந்து கெஞ்சி கண்ணீர் வடித்திருக்கிறார். வேற எங்கடா வரணும்? இந்த நிலையில் மதன் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளான 509 பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பேசுதல், 294 வி ஆபாசமாக பேசுதல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், தடை செய்யப்பட்ட செயலியை பயன்படுத்தல் என 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. அதே போல தற்போது கைது செய்யப்பட்டிருக்க மதனிடம் இருந்து ஐபேட் மற்றும் லேப்டாப் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. குழந்தைகளுடைய கல்விக்கு உதவுகிறார், வயதைகளுக்கு உதவுகிறார் என்ற ஒரு பிம்பத்தை, போலியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி அதன் மூலமாக பலரிடம் வந்து பணம் பறித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொழிலதிபர்களுடைய வாரிசுகள் பலவற்றிடம் லட்சக்கணக்கில் பணம் பறித்திருக்கிறார்கள் என்றும் படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன், கொண்ட விட்டுட்டே. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்ன அசிமா? இங்கிலீஷ் வேற சொல்ற என்ன? நம்ம பேசுவே பேசுறான் ஏதாவது பேசுறான். நாளே நாள் அவன் திருப்பி இந்த கேஸ் கீசு நீ போடுற வைக்கிறேன்ற பாரு. எல்லாரையும் பம்பிஸ்தானும் பண்ணிட்டு பம்பிஸ்தானும் பண்ணிட்டு பம்பிஸ்தானும் பண்ணிட்டு பம்பிஸ்தானும் பண்ணிட்டு அத போய் பிளஸ் வந்து சூப்பர் சாட் பண்றதா இருக்கட்டும், மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இப்படி பண்ற பொண்ணுங்கள்ட்ட பொண்ணுங்கன்னா வீடியோ கால் பண்ணாதான் அவர் வந்து பேசுவாரு. புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரே குவெஸ்டன் தான்,
தைரியம் இருந்தா ஹெட்போன்ஸ் கழட்டிட்டு அவங்க லைவா அவங்க அப்பா அம்மா முன்னாடி உட்காந்து பாக்க சொல்லுங்க. அது மட்டுமல்லாமல் அவருடைய விவரங்களை சேகரிப்பதில் பெரும் சிரமமான ஒரு விஷயமாகத்தான் காவல்துறைக்கு இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் பல தொழில்நுட்பங்களை கையாண்டு தான் எங்கிருப்பதை என்பது மறைத்து முழுவதுமாக காவல்துறையிடம் பிடியில் சிக்காமல் அவர் தப்பி ஓடி இருக்கிறார். நானே ஒரு பெரிய ஹேக்கர்ரா, என்கிட்டயே உங்க வேலையை கேட்டுறீங்களா? பப்ஜி மதனை கைது செய்திருக்கும் காவல்துறையினர் அவரது சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மதனை எப்படி பிடித்தார்கள் என்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது தொழில்நுட்பத்துல பல்வேறு நுணுக்கங்களை தெரிந்த மதன் பிரைவேட் நெட்வொர்க் மூலமாக இவன் பயன்படுத்தியதுனால இதில் எந்த இடத்தில் இருக்கிறான் என்ற இவருடைய இருப்பிடத்தை முதலில் கண்டுபிடிக்க முடியுது. அதற்கு பிறகுதான் சைபர் கிரைம் போலீசார் இதெல்லாம் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பயன்படுத்தி ஒரு பழைய டெக்னிக்கை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதன் மூலமாக அவனை சுலபமாக கண்டறிந்து விட முடியும் என்றது. அவன் அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். சேலத்தில் உள்ள பப்ஜி மதன் வீட்டிற்கு ரசிகர்கள் என்ற பெயரில் சிறுவர்கள் திரண்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. பப்ஜி மதனின் ரசிகர்கள் என்று கூறிக்கொண்டு சிறுவர்கள் கூடி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மதனுக்கு ஆதரவாக சிறுவர்கள் பேசுவதோடு தகாத வார்த்தைகள் பேசாமல் யார் இருக்கிறார்கள் என்று சிறுவர்கள் கேள்வி எழுப்புவது அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. உடனேயோட ஒரு தட்டு தட்டி மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? இது மட்டுமல்லாமல் பப்ஜி மதன் தன்னை பற்றி புகழ்ந்து ஒருவர் வீடியோ பதிவு செய்ய பொய்யான ஒரு வீடியோவை பதிவு செய்ய வைத்தால் அவர்களுக்கு பப்ஜி மதன் பணம் கொடுத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். பல்வேறு மீடியாக்கள் மதனை சுற்றி படம் பிடித்தனர். உடனே அவர்களிடம், நான் என்ன பிஎம்மா இப்படி படம் எடுக்கிறீங்க என்று மதன் குரலை உயர்த்த, உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா. இல்ல தம்பி, நீ அக்யூஸ்ட் தான், மூடிக்கிட்டு வான்னு காவல் ஆய்வாளர் இழுத்து சென்றார். என்னது மூடிக்கிட்டுரா? என்னடா தேனி உனக்கு வந்த சோதனை? அதே நேரத்தில் ஆபாச யூடியூபர் மதனுக்கு வழங்கப்பட்ட பிளாக்ஷீப் விருதை திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும், விருது வழங்கும் போது மதன் இப்படியெல்லாம் பேசியது தங்களுக்கு தெரியாது என்றும் விளக்கம் அளித்துள்ள துணை நடிகர் விக்னேஷ்காந்த் மதனுக்கு விருது வழங்கியதற்காக வருத்தமும் தெரிவித்துள்ளார். இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். ஏ பேயில போவா. யூடியூப் ப்ரொஃபைல் டிபியிலும் இன்ஸ்டாகிராமிலும் சிறுவயது படத்தை போட்டோஷாப் செய்து வைத்துக் கொண்டு இளம் பெண்களையும் சிறுமிகளையும் கவர்ந்து ஆபாச சேட்டிங்கில் மூழ்கிய மதன் நிஜத்தில் உடல் பெருத்து காணப்பட்டான். சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன், இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமல் ஓவரா வரதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. யாரா அவன்? காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் குடுப்பான் போலதே. பாத்துக்கிட்டு இருந்த எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படினே தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சுரா, இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பன்ல. எலெக்ஷனா? ஆமாடா, எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்கிட்ட, இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பெரிய அறிவாளிகள் செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் சிங்கம். என்னடா காஞ்சனக்கா பாவம்லம்மா? ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா?
நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு, நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு. உன்கிட்ட முன்னாடியே ஒருத்தர சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. நல்ல வேலை இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க.